வணக்கம் இந்த பதிவில் காசி ராமேஸ்வர புனித யாத்திரை மேற்கொள்ளும் முறையை முழு விளக்கங்களுடன் ஒவ்வொரு பகுதிகளாக தெரிஞ்சுக்கலாம் யாத்திரிகர்கள் கயாவிற்கு அடுத்தபடியாக மீண்டும் காசிக்கு செல்ல வேண்டும் ஏன் யாத்ரீகர்கள் மீண்டும் காசிக்கு செல்ல வேண்டும் என்றால் கயா திருத்தலத்தோடு நாம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் முடிவடைகிறது எனவே சடங்குகளை முடித்ததோடு ஒரு சுப வழிபாடு செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் யாத்திரிகர்கள் மீண்டும் காசிக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது மீண்டும் காசிக்கு சென்று யாத்ரிகர்கள் செய்ய வேண்டிய இரண்டு முக்கியமான சடங்குகள் உள்ளன அதில் ஒன்று கங்கா பூஜை இரண்டாவது தம்பதி பூஜை எனப்படுகிறது கங்கா பூஜை ஒரு வைதீகரை வைத்து கங்கைக்கு முதலில் பூஜை செய்ய வேண்டும் இரண்டாவதாக ஒரு தம்பதியரை அழைத்து அவர்களை காசி விஸ்வநாதராகவும் காசி விசாலாச்சியாகவும் பாவித்து அவர்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் இதை ஒரு பூஜையாக மட்டுமல்லாமல் அவர்களுக்கு செய்யும் திருமண வைபவமாகவும் பாவித்து தாரணம் செய்ய வேண்டும் நம் ஊரிலிருந்தே அந்த தம்பதிகளுக்கு புடவை வேஷ்டி மாங்கல்யம் மற்ற பச்சன வகைகள் ஆகிய அனைத்தையும் காசி யாத்திரை மேற்கொள்ளும் போதே கொண்டு செல்ல வேண்டும் இந்த அனைத்து பொருட்களையும் வைத்து அந்த தம்பதிக்கு திருமண வைபவத்தை ஸ்ரத்தையாக செய்து முடிக்க வேண்டும் பின்பு அன்னதானம் செய்ய வேண்டும் காசியில் அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன இந்த இரண்டு பூஜைகளோடு காசி திருத்தலத்தில் செய்ய வேண்டிய பூஜைகள் நிறைவடைகிறது யாத்ரீகர்கள் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு குறிப்பு பிரயாகையில் திரிவேணி சங்கமத்தில் எடுத்து வந்த கங்கா தீர்த்தத்தை காசியில் இருக்கும் கடைகளில் கொடுத்தால் அதனை செப்பு செம்பில் அடைத்து சீல் வைத்து கொடுப்பார்கள் இது யாத்ரீகர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு கொடுப்பதற்கு உபயோகமாக இருக்கும் இத்துடன் ஐந்தாம் நிலையான காசியில் யாத்ரீகர்கள் செய்ய வேண்டிய அனைத்து வழிபாடுகளையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக காசி ராமேஸ்வர யாத்திரையின் ஆறாவது நிலையை அதாவது இறுதி நிலையை அடுத்து வரும் பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மகா யோகி சேனலுக்கு நீங்கள் புதியவராய் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் தினமும் வரும் புது புது தகவல்களை அப்டேட் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்